பூமியின் கடைசி நாள், கடைசி தருணம், தி இயர்ஸ் லாஸ்ட் டுடே. என்னவா இருக்கும்? பிக் பேங். இந்த பெருவெடிப்பு நடந்ததுனாலதான் கேலக்சிஸ் பிளானட்ஸ் எல்லாம் உருவாச்சு. ஏன் நம்ம பூமி கூட உருவாச்சு? நம்ம பூமி உருவானதுல இருந்து கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஸ்பேசிஸ், அதாவது 99% ஆஃப் உயிரினங்கள் அழிஞ்சிருச்சான். மிச்ச 1% தான் நாமளும் நம்ம பாக்குற உயிரினங்கள். இந்த 1% ஸ்பீசிஸும் அழியறதுக்கு நம்ம காரணமா இருக்கும், இயற்கையும் காரணமாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி நம்ம பூமி அழிவதற்கான அல்லது நம்ம மனிதர்கள் அழிவதற்கான 5 பாசிபிலிட்டிஸ பார்க்க போறோம். இந்த 5 பாசிபிலிட்டிஸ்ல ஒன்னு மட்டும்தான் நம்மளால தடுக்க முடியும், அதுவும் இந்த மனித இனம் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அப்படின்னா மிச்ச 4 பாசிபிலிட்டிஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது ருது எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் ருது பாலன். விண்கல்னால வரப்போற அழிவு, நம்ம முன்னோடியான டைனோசோர்ஸ் அழிஞ்சதுக்கு காரணமும் இந்த ஒரு விண்கல் நம்ம பூமியில விழுந்ததுனாலதான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு விண்கல் நம்ம பூமியில விழுந்ததுனாலதான் டைனோசர்ஸும் அது கூட இன்னும் சில ஸ்பீசிஸும் இறந்தது. இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில ஏகப்பட்டது விழுந்துகிட்டதாங்க வருது. இப்ப இந்த மாதிரி நம்ம பூமியை தாக்க வர ஆஸ்ட்ராய்டோட சைஸ் சின்னதா இருந்ததுன்னா அது நம்ம அட்மாஸ்பியர்ல வந்தோடனே அது வர வேகத்துல தூள் தூளா போய் சின்ன சின்ன துகள்களா தான் வந்து விழும். அதே அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு பெருசா இருந்ததுன்னா நம்மளால தடுக்க முடியாது. பட் இந்த மாதிரியான பூமியில விட ஆஸ்ட்ராய்டை தடுக்கிறதுக்காக மனிதர்கள் டார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் தான். நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்டுலயும் தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நல்லபடியா நடந்ததுன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பூமியில விழுறத தடுக்க முடியும். காமாரே பஸ்ட், காமாரிய பஸ்ட்னா ஜிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போயிடாதீங்க. இது காமெடி பண்ற விஷயம் இல்ல, சீரியஸா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த காமா ரேஸ்னால நம்ம பூமியில வாழ்ற உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. முதல்ல இந்த காமா ரேஸ் எல்லாம் எப்படி உருவாகுதுன்றத தெரிஞ்சுப்போம். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அதோடைய வாழ்நாள் முடிவுல சூப்பர் நோவா வெடிச்சு செதறோம். அப்ப இந்த காமா ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னொரு வழியாவும் இது உருவாகுது. அது என்னன்னா 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோதும் போது இந்த ஒரு காமா ரே உருவாக்கப்படுது. இப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு காமா ரே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும். அப்படி டிராவல் பண்ற அந்த ஒரு காமா ரே தெரியாதனமா கூட நம்ம பூமியில நடக்காது. நிறைய உயிரினங்கள் அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கான காரணம் வாகனங்களும் ஃபேக்டரிஸும், அதனால மட்டும் இல்லாம மரங்களை நம்ம வெட்டறதும் தான். இந்த குளோபல் வார்மிங்ஸ்னால சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால நான் ஒன்னு சொல்றேன். ஐஸ் கட்டிகள் உறையறது. இந்த குளோபல் வார்மிங்னால ஐஸ் கட்டிகள் உறையுது. இதனால கடல் நீர் அதிகமாயிடும். கிட்டத்தட்ட கடலோரத்துல இருக்க எல்லா பகுதிகளும், ஏன் நம்ம சென்னையும் சேர்த்து எல்லாமே முழுகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம மரத்தை வெட்டுறத ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டினா வெட்டுற மரத்துக்கு பதில வேற ஒரு மரத்தை நடணும். நம்ம ரெண்டுத்தையுமே செய்யறது இல்ல. இதனாலதான் நம்ம குளோபல் வார்மிங் அதிகமாகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனிதர்கள் தான். நம்ம மனிதர்கள் மனசு வச்சா மட்டும்தான் இதை தடுக்கவே முடியும். சூரியனுடைய அழிவுனாலேயே நமக்கு ஆபத்துங்க. சூரியன் நான் அழிஞ்சா பார்த்தா நான் எல்லாரையும் கூட்டிட்டு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லும் போல நம்ம சூரியனுடைய வாழ்நாள் இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ் தான். அப்ப 3 பில்லியன் இயர்ஸ்ல அது ஒரு ரெட் ஜெயிண்டா மாறும். அதாவது அதோடைய அளவு இப்ப இருக்கிறத விட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்குனா மெர்குரியும் வீனஸையும் முழுங்கிடும். இப்ப மெர்குரி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஏர்த் இருக்கும். இப்ப நம்ம பூமி ரொம்பவும் ஹீட் ஆகும். அதனால நம்ம உயிரினங்கள் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஏர்த் மாசம் இருந்த அந்த ஒரு ஹாபிட்டபிள் ஜோன்ல ஜூபிட்டர் சட்டன் தான் இருக்கும். கடைசி பாசிபிலிட்டினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்தீங்கன்னா இந்த பூமி தூள் தூளா போயிடும். இந்த 5 பாசிபிலிட்டிஸ்ல ஒன்னு மட்டும் தான் நம்மள தடுக்க முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன், அது எதுனா குளோபல் வார்மிங். அடுத்ததா எதை பத்தி வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.